அழுதுட்டுருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு டாஸ்க் நடந்திருக்கும். அந்த டாஸ்க்கில் விசித்ராக்கும் மாயாக்கும் லைட்டாக ரொம்பவே கிளாஷ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நேற்றே பேட்டரி சார்ஜில் பார்த்தீங்கன்னா, நம்ம விசித்ரா வந்து மாயோட ஃபோட்டோவை ஹோல்ட் பண்ணிகிட்டே நிற்பாங்க. அதுக்கு காரணம் கேட்டால், என் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போக ஆள் இல்லை, நான் மட்டும் வச்சிருக்க ஃபோட்டோவை ஏன் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஏன் மற்றவங்களுக்காக கேம் இல்லைன்னு விசித்ராவோட ஸ்ட்ராட்டஜி அது. ஆனால் மாயா பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீனா அண்ட் மணியோட ஃபோட்டோவை வாலண்டியராகவே பிடுங்கி எடுத்துகிட்டு போய் ஹோல்டரில் வைக்காமலே விட்டு அவங்கள வந்து தோக்கடிச்சாங்க. காலையில் வந்து மணிலாம் வந்து டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரிலாம் நல்லா தைரியமாக சொல்லிகிட்டு இருந்தவங்க இப்போ அழுதுட்டுருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தா, இவங்கெல்லாம் சொல்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி, நான் கேமை இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டுருக்கேன், இது கேமுக்காக நான் அப்படி பண்ணுறேன், நான் அப்படி கிடையாது, ஐ எம் பார்ன் டு வின் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அண்ட் எப்போவுமே போல்டாக அடுத்தவங்களை கலாய்க்கிற மாயா அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக உடையதாக செய்வாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உடையக்கூடிய மாயா அடுத்தவங்கள பேசும்போதும் அவங்களும் உடைவாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கேம்க்காக தான் விளையாடுறாங்க இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு சொன்னால், மணி ரவீனாவோட ஃபோட்டோவை அவங்க எடுத்தாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஃபோட்டோ விசித்ரா எடுத்ததில் கேமோட ஸ்ட்ராட்டஜி தானே, இதில் பர்சனலாக என்ன இருக்குது? காலையில் அதனால தான் விசித்ராவுக்கும் நம்மளுடைய மாயாக்கும் சண்டை வரும். பர்சனல் கிரஜஸ் இங்கே கொண்டு வராதீங்கன்னு விசித்ரா சொல்லுவாங்க. அண்ட் என்னை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு காலையில் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. விசித்ரா வந்து ஹவுஸ்மேட்ஸ் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்ற அனலைசேஷன், அண்ட் அப்புறம் அவங்க எப்படி வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அனலைஸ் அதை சொல்லணும். ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ்ன்ற மாதிரி ரவீனா பற்றி ஐஷு பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் மாயாவை பற்றி சொல்லும்போது அவங்கள பற்றி நான் சரியாக அனலைஸ் பண்ணலை அப்படின்னோட, என்னை பற்றி நீங்கள் சொல்லவும் வேண்டிய அவசியம் கிடையாது, என்னை பற்றி ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லி மாயாக்கும் விசித்ராக்கும் கொஞ்சம் ஓவராகவே சண்டை போச்சு. அண்ட் விசித்ரா வந்து மாயா கிட்ட, நீ ஓவராக ஆடிட்டு இருக்காத, ஓவராக ஆடாது, அப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அதுலேருந்தே கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி இருந்தாங்க. அவங்க வெளியில் பேசினாலும் உள்ளுக்குள்ளே ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது நல்லாவே, அதனால் உட்காந்து தனியாக அழுதுட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.